வணக்கம் நண்பர்களே, வரலாறு வித்து வடிவேலில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது முதலாம் உலக போரை பத்தி தான். முழங்கட்டும் சங்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர்ஸோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் டெலஸ்கோப் வச்சு யூஸ் பண்ணுற ஸ்னைப்பர்ஸ் தான் அதிகம். பட்டுன்னு ஏன் பண்ணோமா பொட்டுன்னு போட்டோமான்னு இருந்தாங்க சோல்ஜர்ஸ் வாரில். டெலஸ்கோப் வச்சிருக்க ஸ்னைப்பர்ஸோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை ஜூம் பண்ணி பக்காவாக வாட்ச் பண்ணி எக்ஸாக்டாக ஹிட் பண்ணுறது தான் டெலஸ்கோப் வச்சுருக்க ஸ்னைப்பர்ஸோட ப்ளஸ்ஸு. ஆல்ரெடி ஷார்ப் ஷூட்டர்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு ஒரு சான்ஸும் பொண்ணானது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கப்போ இந்த டெலஸ்கோப் வச்சிருக்க ஸ்னைப்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு வரம்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜெர்மனி தான் வார்ஃபீல்டில் இந்த ஸ்னைப்பர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு இந்த கண்ட்ரீஸ்லாம் ஸ்னைப்பர்ஸை வந்து வார்ஃபீல்டில் யூசேஜ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. கண்ணி மைக்கிற நேரத்தில் தன்னோட டார்கெட்டை தட்டி தூக்குனாங்க இந்த ஸ்னைப்பர்ஸை வச்சு. இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் விளாண்டு எல்லா ரைஃபிள்ஸு, கன்னு, பிஸ்டலோட எல்லா நேமும் பக்காவாக சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இந்த ஸ்னைப்பர்ஸ் ஆப்போனன்ட் கண்ட்ரிக்கு மிகப்பெரிய டேமேஜை உருவாக்குச்சுனே சொல்லலாம். எங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்க, யார் ஷூட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. லைட்டாக வெளியே எட்டி பார்த்து நம்ம ஆப்போனன்ட் எங்கே இருக்கான்னு பார்க்க போனால் பொட்டுன்னு போட்டுருவாங்க. இப்போ இந்த ஸ்னைப்பர்ஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்றத பார்க்க போறோம். ஸ்னைப்பர்ஸை வச்சு டார்கெட் எங்க இருந்து ஷூட் பண்றாங்கன்னு கூட தெரியாது. சோல்ஜர் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. எப்பா இந்த டோப்பா போட்டுவிட்டு டூப் போடுற வேலையெல்லாம் இந்த வீட்டுல நடக்காது, எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான். ஸ்னைப்பர்ஸோட அட்டாக்ல இருந்து எப்படி தப்பிக்கலான்னு மொத்த கண்ட்ரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்ம இன்சேரசன்ல வடிவேறு சொல்ற மாதிரி, சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உலகமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், நான் கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது சற்றென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டம்மிஸ். ஆமா, டம்மிஸை நீங்க துணிக்கடையில நகைக்கடையில எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டம்மிஸ் தான், ஆனால் பக்காவாக சோல்ஜர் மாதிரி இருக்க டம்மி ஹெட்ஸை இவங்க தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. டம்மி ஹெட்ஸை தயார் பண்ண தனியாக ஒரு டீமே கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக அப்படியே சோல்ஜர் மாதிரி அவங்க ஹெட்டை வந்து டம்மியில் ரெடி பண்ணுவாங்க. அதை வார்ஃபீல்டுக்கு கொண்டு வந்தாங்க. தான் ஒளிஞ்சிருக்க இடத்துலேருந்து ஆப்போனண்ட் எங்கே இருக்கான்னு எட்டி பார்க்குற மாதிரி இந்த டம்மி ஹெட்ஸை ஒரு ஸ்டிக்கில் அட்டாச் பண்ணி மேலே தூக்குவாங்க. அதுவும் ரியலாக இருக்கணுன்றதுக்காக இந்த டம்மி ஹெட்டு வாயில் ஒரு சிகரெட்டையே வச்சுருப்பாங்க. தூரத்துலேருந்து சான்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சோல்ஜர்ஸ்க்கு, ஆகா ஒரு மாங்காய் மடையை மாட்டினாண்டா பொட்டுன்னு போட்டுடலான்னு டப்புன்னு ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, இது டம்மின்னு. அந்த டம்மியில் புல்லட் எந்த பக்கம் இருந்து வந்துச்சு, டம்மி வெளியே தெரிய ஆரம்பித்த எத்தனாவது செகண்டில் புல்லட் ஹிட் பண்ணுச்சு அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஆப்போனண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்னு அதை வச்சு ஃபைன் பண்ணாங்க. அப்புறம் என்ன, கதையை முடிச்சிட வேண்டியதா? இப்படி அவங்க மாட்டு மூளையை யூஸ் பண்ணி எனிமிஸ்க்கு விபூதி அடிச்சு எஸ்கேப் பண்ணிருந்தாங்க. செம்ம ஐடியா இல்லை? அடுத்த எபிசோட்ல வேற ஒரு கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமா அண்ணா, ஆமா.